ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி செட்டிநாடு அரசுவை. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ண ரஷ்யா பெவிலியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெவிலியன் மொபிலிட்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த பெவிலியன் ஒன் ஆஃப் த டாப் பெவிலியனில் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த பெவிலியனோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ரெண்டு டோமை சேர்த்து வச்ச மாதிரி அமைச்சிருப்பாங்க. இந்த டோமோட அவுட் சைடு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான அலுமினியம் டியூப்பை வச்சு த்ரெட்டு மாதிரி ரோல் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த அலுமினியம் டியூப்புக்கு மொத்தம் 6 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோமை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி டோமை சுற்றி வாட்டர் பூல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மைண்ட் ட்ரைனிங் தி ஃபியூச்சர். நாங்கள் இப்போ உள்ளே என்டர் ஆயிட்டோம். அங்கே உள்ளே என்டர் ஆனோடனே நம்ம ரஷ்யா வித் லவ்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்பிளே போட வச்சுருந்தாங்க. அதில் வந்து எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இயற்பை இயராக காமிச்சிருந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்ச பொருட்கள்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. டூ தௌசண்ட் தேர்ட்டியில் எக்ஸ்போ மாஸ்கோவில் வரப்போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு மேலே அப்ஸ்டேர்ஸ் போனோம். மேலே போகையிலே பார்க்கையிலே ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஒரு பிரெயினோட மாடலை அங்கே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரெயினோட ஆக்டிவிட்டீஸு அதோட சர்க்குலேஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. The nature of the process is different. The
நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு பெவிலியனோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.